இங்கே நண்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஒரு சாதாரண ஆண்டின் 8% வட்டி விதத்தில் ₹900 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க. இது 21/12/2022 TNPSC கேட்டிருக்காங்க. இதில் நாட்கள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் அசல் என்ன சொல்லியிருக்கான், 900 கொடுத்துருக்கான், அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். கூடவே பர்சன்டேஜ் பெருக்கலாம், பர்சன்டேஜ் 8% கொடுத்தாங்க, அதை பெருக்கிட்டேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கணும்னா 2-0 கேன்சல் பண்ணும், பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 73 நாள் கொடுத்துட்டாங்க, இதை ஆண்டாக கன்வெர்ட் பண்ணும், ஆண்டாக கன்வெர்ட் பண்ணி தான் கணக்கு போட முடியும். அப்போ அந்த 73 நாளை வந்து நான் என்ன பண்ணுறேன், 1/5 எழுதிக்கிறேன். இது ஏன் 1/5 எழுதுருந்த ஒரு சிம்பிளான வேலை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில், சரிங்களா? அவ்வளோதாங்க, இதை பெருகுனா முடிஞ்சிருச்சு. அப்போது 9 கூட 8 பெருகுனா 72 கிடைக்கும். இந்த 72 5 வகுக்கணும், அது ரொம்ப கஷ்டம் சார். 72 5 வகுக்கிறது ரொம்ப சிரமம். அதுக்கு ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு எண்ணை 5 வகுக்கணும்னா அந்த எண்ணை 2 போடுங்க. இப்போ 72 5 வகுக்கணுமா, அப்போ அந்த 72 2 போடுங்க. 72 72 இதை கூட்டிங்க, கூட்டினா ரொம்ப ஈஸி, 4 14 ஓகேங்களா, 144 வரும், கரெக்டாக ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா, 5 வகுக்கணும் இல்லையா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. 0 இருந்தால் 0 கேன்சல் பண்ணி விட்டுருங்க, 0 இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி. அப்போ 14.4 ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடி. சூதாமா கணக்கே போட தெரியாது கூட இதுல ரொம்ப ஈஸியா க்வெஸ்சன் படிச்ச அடுத்த செகண்டே போற மாதிரி சிம்பிளான மெத்தட்ல தான் சொல்லி கொடுக்க போறேன். அதனால இந்த வீடியோவை கொஞ்சோண்டு கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. தனி வட்டியில நாட்களை பேஸ் பண்ணி, இது வந்து புத்தகத்துல கிடையாது, பழைய புத்தகத்துலயும் கொஞ்சம் தான் இருக்கும், 1-2 கசம். புது புத்தகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு க்வெஸ்சன் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இங்க பாருங்களேன், 2022 12 கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க, இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இது அழிச்சு விட்டுறேன். இது வந்து பாருங்க, லேட்டஸ்டாங்க, 13/2/2023 நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது குரூப் 4 14 குரூப் 4 அதே மாதிரி TNPSC 2018 நடந்த எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. குரூப் 1 DUO எக்ஸாம்ல 2014 நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரொம்ப சிம்பிளா எல்லா டைப்புமே சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக 8 தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 8 நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா நாட்கள்ல எப்படி சுத்தி கேட்டாலும் ஈஸியா போட்டுட முடியும். இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன், மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போதான் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துருங்க. சரிப்பா, முதல்ல நான் க்வெஸ்சன்லாம் ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரோலே சொல்லிட்டேன், டைரக்டா வந்து என்ன பண்ணிடுறேன், நாட்கள் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஒரு வருஷத்தில் 365 நாள், இதில் லீப் இயர்னால் 366, அதெல்லாம் தேவையில்லை, இதே நம்ம அப்ராக்சிமேட்லி தான் போட போகிறோம். அதனால் நீங்கள் எதுவுமே கன்சிடர் பண்ண வேண்டாம், நான் இப்போ சொல்கிற மாதிரி 100% கரெக்டாக வரும், அதில் மாற்று கருத்தே இல்லை, சரியா? அப்போ 365 நாளுங்க ஒரு வருஷம். இதை நான் என்ன பண்ண போகிறேன், 5 வகுத்துக்கு போகிறேன். ஏன் சார் 5 வகுக்கணும், அதெல்லாம் வேணாங்க, 5 வகுத்துக்கிறேன். சரி, அப்போ இந்த 365 5 வகுத்தா 1 5 7 5 35, கரெக்டாக மீதி 1 இருக்கும், பக்கத்தில் போட்டால் 15 இருக்கும், 3 5 5 வரும். அப்போது 5 வகுத்தா 73 கிடைக்குது, சரிங்களா? ஃபுல்லாக கவனிங்க. அப்போது இந்த 365 நாளில் 73 5 இருக்குது, கரெக்டாக அதை பாருங்க, 73 73 73 73 73 மொத்தத்தையும் கூட்டினா 365 வரும், சரிங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக விஷயத்த சொல்கிறேன், நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், ஒரு 5 இன்வைட் பண்ணுறேன், ஒவ்வொருத்தருக்கும் சாக்லேட் கொடுக்கலான்னு ஒரு 365 சாக்லேட் வாங்கி வரேன். அதை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பார்சலில் 73 சாக்லேட்டு பார்சல் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி 5 சமமாக கொடுக்கணுன்றதுக்காக 73 73 73 5 போட்டு வச்சுட்டேன், சரியா? ஸோ ஃபங்க்ஷன் முடித்து வெளியே வராப்பில் முதல்ல வரவர்களுக்கு முதல் பார்சல் எடுத்து கொடுக்கணும், அப்படி தானே? ரைட். இப்போ நான் முதல் பார்சல் எடுத்து கொடுக்குறேன், அப்படி முதல் பார்சல் எடுத்து கொடுக்கும்போது அந்த பார்சல் எத்தனை சாக்லேட் இருக்கும், 73 சாக்லேட் இருக்கும், கரெக்டா? அப்போது இதை எப்படி சொல்லலான்னா, முதல் நபருக்கு நான் அந்த பார்சலை கொடுக்குறேன், அப்போ மொத்தம் 5 என்கிட்ட இருக்குது, கரெக்டா? அப்போ மொத்தன்றது கீழே வச்சுங்க, மொத்தம் 5 முதல் வந்ததுக்கு மொதல் பார்சல் எடுத்து கொடுக்குறேன், அப்போ 1/5. அடாடாடா, அப்போ 73 எங்கன்னா கண்ணில் தென்பட்டாவே 1/5 போட்டுக்குங்க, புரியுதா? புரியுது, இன்னும் அதுக்கு மெத்தட் இருக்குது, சொல்கிறேன் கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு நபருக்கு கொடுத்து முச்சாச்சு,
ரெண்டாவது நபர் வராரு. ரெண்டாவது நபருக்கு அவருக்கு 73 சாக்லேட் தாங்க இருக்கும். ஆனால் நம்ம வந்து மொத்தம் 365 தான், 73 பிரித்து பிரித்து வச்சுருக்கோம். இப்போ ரெண்டாவதாக வரவருக்கு நான் அந்த பார்சல் கையில் கொடுத்தா அவருக்கு 73 சாக்லேட் தான் போகும். ஆனால் நம்ம கஜானால எவ்வளோ காலி ஆகிட்டுருக்கோம், 73 ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ஆளுக்கு 73 146 ரைட். இப்போ இவர் கையில் நான் கொடுத்துட்டுனா கொடுத்துட்டேன், அப்போ மொத்தம் 5 பார்சல், அப்போ கீழே 5 வச்சுக்கிட்டேன், இவருக்கு ரெண்டாவது பார்சல் கொடுக்குறேன், அப்போ 2x5 போட்டுங்க. அடாடாடா புரியுதா, சூப்பர். அப்போ 146 எங்கன்னா கண்ணில் தென்பட்டாவே 2x5 போட்டு விட்ருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ மூணாவது நபர் வராப்புல, மூணாவது நபர் வந்தால் அவருக்கும் 73 சாக்லேட் தான் கொடுப்பேன். ஆனால் நம்ம கஜானால எவ்வளோ காலி ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 73, ரெண்டாவது நம்பருக்கு 73 146 கூட ஒரு 73 கூட்டினா 219 சாமி, அப்போ 219 சாக்லேட் காலி ஆகி போச்சு. அப்போ 219 எங்கன்னா நம்பர் இருந்தா மொத்தம் 5 பார்சலு, இவருக்கு 3வது பார்சல் கொடுத்துருக்கேன், அப்போ 3x5 போட்டுருங்க, சூப்பர்மா. அடுத்ததா ஃபைனல் வந்துடும். இப்போ 4வது நபர் வராப்பில், 4வது நபர் வந்தாருன்னா அவருக்கு என்ன பண்ணுறேன், இப்போது அவருக்கும் ஒரு 73 சாக்லேட் கொடுத்துட்றேன். அப்போ கஜானா எவ்வளோ காலியாகும், ஆல்ரெடி 219 காலி, கூட ஒரு 73 கூட்டினா 292 காலி ஆகி போச்சு. அப்போது எங்கன்னா 292 கொடுத்து வச்சுருந்தானா, உடனே மொத்தம் 5 பார்சல், இவர் 4வது பார்சல் கொடுத்துருக்கேன், 4x5 போட்டுக்கோங்க, அவ்வளோதான்ப்பா. இதுக்கப்புறம் 365 கொடுத்தா அது 1 வருஷம், 365 ஒரு வருஷம், அப்போ அது வந்து கணக்கே கிடையாது, சரிங்களா. ஸோ 1 வருஷம்னா நீங்கள் ஒன்றும் போட்டுக்க போகிறீங்க, பிரச்சனையே இல்லை, ஓகேவா, புரியுதா. அப்போது இந்த நாட்கள் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே இந்த எக்ஸாம் இல்லைங்க, இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே நாட்கள் பேஸ் பண்ணி கேட்டாலும் 73, 146, 219 தான் மேஜராக இருக்கும், ஓகேவா, புரியுதா, ரைட். இப்போது உங்களுக்கு புரியறதுக்காக இன்னும் சிம்பிள் வே சொல்லிவிட்டு கணக்குள்ளே போயிடலாம், சரிங்களா. இருங்க இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்கு இல்லையா, ரைட். இப்போ அது பாருங்க, இங்க முதல் நம்பர் 73, ரெண்டாவது நம்பர் 146. அப்போ மனசுல வச்சுங்க, 100க்குள்ள எத்தனை நாள் கொடுத்தாலும், கொஸ்டின்ல 100க்குள்ள டேட் எது இருந்தாலும் 1x5, புரியுதா. அதே மாதிரி 150க்குள்ள எந்த டேட் கொடுத்தாலும் அங்க 2x5 போடுங்க, 100க்குள்ள வந்தா 1x5, 150க்குள்ள வந்தா 2x5. அதுக்கடுத்தது 200க்கு நியரஸ்ட்னு வச்சுங்க, ஓகேங்களா, 219 இருக்குது, அதனால 200க்கு நியரஸ்ட்னு வச்சுங்க, அப்படி வச்சுங்க ஒரு தோராயமா, சரிங்களா. 200க்கு நியரஸ்ட்டாக வந்துச்சுன்னா 3x5 போடுங்க, 300க்கு நியரஸ்ட்டாக, ஏன்னா 292, ஸோ 300க்கு நியரஸ்ட்டாக வந்துட்டாவே 4x5 போட்டுங்க, அவ்வளோதாங்க. இதை தான் கேட்பாங்க, புரியுதா, சொன்ன தேடி புரியுதா. இங்கே பாருங்க, டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பார்க்காதீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கணக்கு, இதில் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம், சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் கணக்கு போகிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ சிம்பிளாக ஒரு க்வெஸ்சன் போட்டிருக்காங்க, இது புது புக்கில் இருக்குதுங்க, லேட்டஸ்ட் க்வெஸ்சனு 13/2/2023 கேட்டிருக்காங்க, 219 நாட்கள் ஈக்குவல் டு டேஷ் ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன நம்பர்லாம் ஸ்டாண்டர்டு, ஓகேவா, மாறாது, மோஸ்ட்லி மாறவே மாறாது, 73, 144 கரெக்டாக இருக்கும், ஓகேவா. இப்போ 219 கேட்டிருக்கான், 219 மைண்டில் ஓடினோம், ஆ ஃபஸ்ட்டு 73, ரெண்டாவது பார்சல் 146, 3வது பார்சல் 219, அப்போ 3x5, ஆன்சர் டி தான் சரியானு. அடாடாடா யாப்பா, உண்மையாவே இது டிஎன்பிசியில் கேட்டுச்சுக்கிறாங்க, சிம்பிளு, இப்போ புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேங்களா, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கணக்கு போயிடுறேன். இதுதான் நம்ம இன்ட்ரோவில் பார்த்தோம், ஒரு சாதாரண ஆண்டுக்கு 8% வட்டி விதத்தில் ₹900 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காருங்க. இப்போ முதல் என்ன பண்ணோம், இதில் பாருங்கள், இது தனி வட்டி செம்மை, இதில் அசல் கொடுத்துட்டான், வட்டி கொடுத்துட்டான், நாட்களில் கொடுத்துருக்கோம், அது ஆண்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், சரிங்களா. இந்த மூணு மதிப்பும் கொடுத்து தான் இந்த மூணுத்தையும் பெருகி வந்துட்டான் அப்படிதான் நம்ம சொன்னோம். அப்ப அசலா கூட பர்சன்டேஜ் எப்ப இருக்கலாம், அசல் வந்து 900 இருக்குது, அதா கூட பர்சன்டேஜ் 8 பெருகிறேன், சரிங்களா, அதா கூட வருஷத்தை பெருகணும், ஆனா இங்க 73 நாள்னு கொடுத்து வச்சிருக்கான், நான் 4 கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டேன், என்னன்னு டக்குன்னு உள்ள வந்தோம்னா, ஆ பார்சல் பா, 73 ஃபர்ஸ்ட் பார்சல், அப்ப 1x5, அவ்வளவுதான், மொத்தம் 5 பார்சல், அதுல முதல் பார்சல் 73,
ஆம்புடுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே இருக்கிறதால அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகுனா 2-0 கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். அடுத்தது 9 கூட 8 பெருங்க, 9 8 பைத்தெட்டு 80ங்க, அதில் ஒரு 8 கழிச்சா 72 சரிங்களா. பெருக்கு தெரிலாம் கூட இந்த மாதிரி போட்டுங்க. இப்போ 9 8 பெருக்கு தெரில, அப்போ 10 8 பெருங்க 80ன்னு வரும். இப்போ 1 குறைக்கணும், அப்போ ஒரு 8 குறைச்சிங்க, முடிஞ்சு போச்சு 72 சரிங்களா. அப்போ 72/5 போட்டால் ஆன்சர். ஃபார்முலாவே பயன்படுத்தலை சரிங்களா. இப்போ இது அடிக்கிறது சிரமம், ஏன்னா 72 இப்போ 75ன்னு வந்துச்சுன்னா ஈஸியாக அடிச்சிடலாம், 70 வந்தால் ஈஸியாக அடிச்சிடலாம், ஆனால் 72 கொடுத்துட்டான். அப்போ இது வந்து உங்களுக்கு அடிக்க தெரியலனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த சம பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே கீழே 5 தான் இருக்க போகுது. அதனால இது ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு. 5 கூட எந்த எண்ணை வகுத்தாலும் ஓகேங்களா, சரி ஓகேங்களா. 5 வந்து எந்த எண்ணில் வகுக்கிறீங்களோ அந்த எண்ணை 2 முறை போட்டுங்க. இப்போ 72 நான் வகுக்க போகிறேன், அந்த 72 2 முறை போட்டுக்குங்க, வேற ஒன்றும் இல்லை. 2 முறை கூட்டிங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, மனசிலே கூட்டிக்கலாம். 72 72 144 கரெக்டா, ரைட். இங்கே ஏதாவது 0 இருந்தால் 0 கேன்சல் பண்ணும், இதில் 0 இல்லை, கரெக்டாக 144 கரெக்டாக வருது. அப்போ ஒரு புள்ளி வச்சுங்க, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க, அப்போ 14.4 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடு. இப்போ பாருங்க எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்க, புரியுதுங்களா. கணக்கு ரொம்ப ஈஸி, நமக்கு சொல்கிற விதம் தான், சரி புரிஞ்சிக்கிற விதம் தான் சரிங்களா. புரிஞ்சிக்கிட்டா ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. அடுத்தது பாருங்கள், 2014 குரூப் 4லையும் 2018 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, ரூபாய் 6750 219 நாட்களுக்கு 10% வட்டி விதத்தில் தனி வட்டியை காண்க. சூப்பர், குரூப் 4லேயே கேட்டு வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தா 4 கொடுத்துட்டோம், இப்போ 219 இருக்குது, நல்ல மைண்டில் ஞாபகம். ஃபர்ஸ்ட்னா 73, ரெண்டாவதுனா 73 146, மூணாவதுனா 219, அடடா மூணாவது பீஸ்பா, மூணாவது பார்சல்பா அப்படின்னு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மூணாவது பார்சல்னால் மொத்தம் 5 பார்சல், அதில் மூணாவது பார்சல். அப்போது இங்கே மைண்ட்லேயே வந்துடணும், 219 அப்போது 3/5 போட்டுக்குப்பா, முடிஞ்சு போச்சு, இதுதான் வருஷம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், எல்லாமே இருக்குது பெருக்குங்க. அப்போது 6750 இன்ட்டு இது அசல், அதோட பர்சன்டேஜ் பெருக்கலாம், பர்சன்டேஜ் 10 கொடுத்துருக்கா பெருக்கிட்டேன். இதோட ஆண்டு பெருக்கணும், ஆண்டு தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அது 3/5 சரிங்களா. ஓகே, இப்போ எல்லாமே இருந்துருச்சுன்னா அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கணும்னா 2-0 கேன்சல் பண்ணும், கரெக்டாக பண்ணிட்டேன். அடுத்தது அட்டட்டா, இப்போ பாருங்கள் 675 நம்ம 3 பெருக்கி 5 ஓகணும். இப்போ அட்டட்டா என்னங்க இது இப்படி வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ முதல்ல இந்த 675 5 வகுக்கணும் சரிங்களா. இப்போ 675 எனக்கு வகுக்க தெரியும்னா தாராளமாக அடித்து கொடுத்துருங்க. வகுக்க தெரியாதவங்களுக்கு நான் கூட அடிஷ்னலாக சொல்லிடுறேன், எந்த எண்ணெய் 5 வகுக்கணுமோ அந்த எண்ணெய் 2 முறை கூட்டிங்க மைண்ட்லேயே. அப்போ 675 675 புரியுதா, மைண்ட்லேயே கூட்டுற. அப்போ 0 மீதி 1, 7 14 15 5 மீதி 1, 6 12 13 இப்போ 1350 வருதா, 0 இருந்தால் 0 கேன்சல் பண்ணுங்க, 0 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க, அவ்வளோதான். 135 பாருங்க சிம்பிளாக நான் போட்டுட்டேன் ஓகேங்களா. அப்போ இங்கே 135 அடுத்த செகண்டே போட்டுடலாம் மைண்ட்லேயே 2, அதாவது அதே என்ன, ஏன்னா வகுக்கத்தை விட இது ரொம்ப ஈஸி, 2 முறை கூட்டி ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கணும், 0 புள்ளி வச்சுக்கணும், அவ்வளோதான் ஓகேவா. இப்போ 135 3 முறை பெருங்க, 135 135 135 405 ஆப்ஷன் சி தான் சரியானது, அவ்வளோதாங்க. பாருங்க நான் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. ரைட்டு, அடுத்து கலா இது போடுவோம், இருங்க இது இது ஒன்று இருக்குது, இதே அழிச்சு விட்டுறேன். ஓகே டெலிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 218 கேள்வி, ரூபாய் 1500 292 நாட்களுக்கு 10% வட்டி விதத்தில் தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்கேங்க. இது ஒரு மாடல் தான் சரிங்களா, புரியறதுக்காக நான் ஒரு மாடலாகவே எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் பாருங்க 292 அப்படின்னு கொடுத்துட்டாங்க நாட்களில், அப்போ 292 மைண்டில் ஞாபகம் வந்துடும், ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது 4 பீஸ் தான் வேணும், 365 5 பீஸ் தேவையில்லை பார்சலில். ஃபஸ்ட்டு பார்சல் 73, ரெண்டாவது பார்சல் 146, மூணாவது பார்சல் 219, நாலாவது பார்சல் 292. அடடா எனக்கே ஞாபகம் வந்துச்சியா, எனக்கே வந்துன்னா உங்களுக்கு வராதா சொல்லுங்க பார்க்கலாம், என்னங்க. சரி அப்போ 4 பார்சல்பா, அப்போ மொத்தம் 5 பார்சல், ஆமாம் அதில் 4 பார்சல் 292 அவ்வளோதாங்க. ஸோ அப்போது 292 தான் 4/5 போடுங்க. இந்த நம்பர் மாற்றிலாம் கொடுக்க மாட்டாங்களா சார், 293 கொடுக்க மாட்டாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க,
புரியுதா? இதுதான் ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஓகேவா? ரைட், இப்போ பாருங்களேன், இப்போ அந்த அசல் வந்து 1500 எழுதிக்கிட்டேன், இதாக கூட பர்சன்டேஜ் பேருக்கெலாம் 10% கொடுத்துருக்காங்க, பெருகிட்டேன். இதாக கூட ஆண்ட பேருக்கெலாம் ஆண்டு தான் வந்து 4/5 பெருகிக்கிட்டேன், சரிங்களா? ரைட், இப்போது எல்லாமே இருக்குது. அப்போ அசலாவோட பர்சன்டேஜ் பேருக்கு நான் 2-0 கேன்சல் பண்ணும். ஸோ எங்கே ஒன்றாலும் 2-0 கேன்சல் பண்ணி விட்டுருங்க, பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே பாருங்கள், 5 வகுத்துறேன். இது ஈஸி, ஏன்னா 150 ஓர் 5 3 இப்போ 5 30 வரும். ஸோ அதனால் இப்படியே வகுத்துறேன். எது ஈஸியாக இருக்குதோ அதை செய்யுங்க. ஒரு முறை வந்து பார்த்தா வகுக்க டைம் ஆகும், அப்போ வந்து 2 கூட்டி 1-0 கேன்சல் பண்ணிக்கணும், இல்லை புள்ளி வச்சுக்கணும், இல்லை இதை அடிக்கிறது ரொம்ப ஈஸினா அடிச்சு விடணும், சரிங்களா? இதெல்லாம் அந்த ஸ்பாட்டில் செய்ய வேண்டிய வேலை. அடுத்தது அங்கே பாருங்கள், 30 இங்கே ஒரு 4 இருங்க, 4 × 12 120 முடிஞ்சு போச்சு. 120 ஆப்ஷன், 120 எங்கள் டீல இருக்குது, இருங்க இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, தோருக்கு பார்த்தீங்களா? ஆப்ஷன் டீல வந்து 120 அப்படின்னு இருக்குது, ஓகேவா? புரியுதா? இப்போது தெளிவாகுதா? ரைட், அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி வந்து 219 கேள்வி, இங்கே பாருங்களேன். இதில் ரூபாய் 2500 13% ஆண்டு வட்டி விதத்தில் வைப்பு நிதியாக செலுத்தினால் 146 பெறப்படும் தொகையை காண்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, இந்த இடத்துல தொகைன்னு கொடுத்துட்டாங்க. வட்டின்னு கேட்டால் இப்போ நம்ம போட்டது, தொகைன்னு கேட்டால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 2500 இருக்குதுங்க, அதை ஒரு பேங்க்ல ஏன் நம்ம சும்மா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பேங்க்ல எடுத்துமே போடுறீங்க. அந்த பேங்க்ல 13% வந்து வட்டி போடுறாங்க. நான் ஒரு 146 பொத்து வாங்கிக்கிறேன் சாமி அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அந்த 2500 அந்த பேங்க்கில் போட்டு போயிடுறீங்க. 146 அப்புறம் உள்ளார வரீங்க, வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறீங்க. அப்படி வாங்கினா இதில் அசலும் இருக்கும், வட்டி இருக்கும், சரிங்களா? மொத்த தொகை வாங்கிட்டு வந்துடுறீங்க. அப்படின்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ வட்டியை கண்டுபிடிச்சிட்டு இந்த அசலாக கூட 2500 கூட கூட்டிக்கணும், அவ்வளோதான் வேலை, பெருசுலாம் கிடையாது. இங்கே தொகைன்னு கொடுத்துட்டாவே கேர்ஃபுல்லாக போடுங்க, ஏன்னா ஆப்ஷனில் வந்து வட்டியும் கொடுத்துருப்பான், தொகையும் கொடுத்துருப்பான், குழப்பத்துக்காக, சரியா? அப்போது 2500 சரிங்களா? இது அசல், இதாக கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம், 13% கொடுத்துருக்காங்க, பெருகிட்டேன். அடுத்தது இப்போ நான் ஆண்டை பெருகணும். ஆண்டு வந்து வெறும் 146 மைண்டில் வந்துருச்சா? அவ்வளோதாங்க, இதுதான் விஷயம், அதுதான் கவனிக்கணும். அப்போ 73 மொத பார்சலு, அப்போ 73 146 ரெண்டாவது பார்சலு, மொத்தம் நம்மக்கிட்ட 5 இருந்துச்சு, அதில் 2 பார்சல் 146, அவ்வளோதான். இப்போ எல்லாமே இருக்கிறதால 2-0 கேன்சல் பண்ணினோம், பண்ணிட்டேன். அடுத்தது அடிக்கிறது ரொம்ப ஈஸி தான், 5 × 5 = 25 அதனால் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே பாருங்கள், 5 × 5 = 10 10 × 13 130 அவ்வளோதான். அப்போ உடனே 130 ஆப்ஷன் டி சார் அப்படின்னு போட்டிங்கன்னா முஞ்சு போச்சு, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு தப்புன்னு போட்டுருவாங்க. அப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டால், நமக்கு 130 வட்டி கரெக்டா? ஸோ வட்டின்னு கேட்டால் 130 தான் கரெக்ட். ஆனால் இங்கே தொகைன்னு கேட்டான், தொகைன்னா இந்த அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் தொகை. அப்போ 2500 கூட 130 கூட்டினா 2630 தான் சாரியான விடை. ஆடா 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 ஆடா, இப்போ புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? ரைட், இப்போ அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இது 2014 டிஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அது வந்து குரூப் 1 எக்ஸாம் மாதிரி தானே, ரைட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 14% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 1400 ஆனது 5/2/1994 முதல் 19/4/1994 வரை முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் மொத்த தொகை, மொத்த தொகைனா வட்டியும் அசலும் இருக்குது, ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க, இதில் மொத்த தொகை கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சார் டேட் கொடுக்காம இந்த மாதிரி, அதாவது வழக்கமாக 73, 146, 219 கொடுத்தாங்க, இதில் என்ன இப்படி கொடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்னு கேட்டால், ஒன்றும் கிடையாதுங்க, பயப்படாதீங்க. இது வந்து வருஷம் சேமாக இருக்குதா பாருங்கள், 1994, 1994, ஓகே ஒரே வருஷம். அதுக்கடுத்தது எங்கள் மாதத்தை பாருங்கள், இது 2 இது 4. அப்போது 2 4 ரெண்டு, நடுவில் 3 மட்டும்தான் இருக்குது, அடுத்தது 4 கரெக்டாக. அதேமாதிரி டேட்டு பாருங்கள், இது 5 இருக்குது, இது 19 இருக்குது, ஓகேவா? எனக்கு இது 31, 28, 30 கணக்கே வேண்டாம், அப்ராக்சிமேட்லி நான் போடுறேன் பாருங்கள். இப்போ நடுவில் 30 இருக்குதுங்க, அப்படி வச்சுங்க, சரிங்க? நான் அப்போ தான் சொன்னேன், 31, 28 கன்சிடர் கிடையாது. அப்போ இங்கே 2 இது 4 கரெக்டாக, நடுவில் 1 இருக்குது, 3 30 வச்சுக்கிட்டேன். இங்கே ஒரு 19 வரைக்கும் கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு 5 எப்படி பார்த்தாலும் 100 மேலே தாண்டாது, கரெக்டாக? 100 எங்கே, 70 அப்படிதான் வரும் போலகுது, அப்படிதான் எனக்கு தோணுது, கரெக்டா? புரியுதா? 100 மேலே தாண்டாது. நான் உங்களுக்கு ஒரு தேரி சொல்லிட்டேன், என்ன தேரி சொன்னேன்,
நூறுக்குள்ள எங்க வந்தாலும் ஒன்று பயஞ்சு ஃபர்ஸ்ட் பார்சல் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். கரெக்டாக ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். கரெக்டாக புரியுதா? அப்போ நீங்களே கெஸ் பண்ணுங்க, இதில் கண்டிப்பாக நூறுக்கு மேலே தாண்டலை. நூறுக்கு மேலே தாண்டலைனா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஒன்று பயஞ்சுன்னு போட்டுங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் அசல் எவ்வளோப்பா? அசல் வந்து 1400 ரூபாய், அதை எழுதிக்கிட்டேன். இதை விட பர்சன்டேஜ் பெருக்கலாம், 14% கொடுத்துருக்காங்க. இதை விட ஆண்டு பெருக்கலாம், ஆண்டு எப்படி சுற்றி போட்டாலும் 73 அந்த நூறுக்குள்ளே தான் வருது. அப்போ 1/5 போட்டுக்கிட்டேன். ஸோ மொத்தம் 5 பார்சலில் மொத பார்சல். ஸோ இது எல்லாமே இருக்கிறதால 2-0 கேன்சல் பண்ணிட்டோம், பண்ணியாச்சு சரிங்களா. அடுத்தது இந்த 14 கூட 14 பெருகிடுங்க. அடடா என்னங்க நீங்க பெருகிறதெல்லாம் சிரமமா கொடுக்குறீங்க. 14 196ங்க சாமி, எனக்கு தெரியாத சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்க இப்போ 14 14 தானே, அப்போ 14 ஸ்கொயர்னு போடலாமா? இங்கே பாருங்கள் 14 14 பெருக்கிறது சரியா. அப்போது இதில் என்னென்னா இந்த மாதிரி ஸ்கொயர், அதாவது ஒரே எண்ணெய் 2 முறை பெருகிற மாதிரி வந்தால் இப்போ நான் சொல்கிற மாதிரி போட்டுங்க, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்கள், ஓர் 1 1 1 அப்போ 0 1 போடுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் 4 ஸ்கொயர் பண்ணுங்கன்னா நாங்கள் 16 அப்படியே 16 போட்டுங்க. இப்போது மீதி இருக்கிற நம்பரை அப்படியே கூட்டுங்க, ஒரு நாள் பெருங்க. மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் 1 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குல்ல, அப்படியே எல்லாத்தையும் பெருங்க. ஒரு நாள் 4 நாங்கள் 8, அப்போ 8 ஒரு ஸ்தானம் தள்ளி போட்டுங்க. போட்டால் 6 9 1 வரும், 196, அவ்வளோதான் பாருங்கள். ஸோ இதுவும் நம்ம எதுவுமே பெருக வேணால் ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். இதில் நிறைய டவுட் இருக்குது சார், எனக்கு புரியல சார் அப்படின்றவங்களுக்கு நான் அது தனியாகவே சொல்கிறேன். இப்போதையும் மைண்டில் வச்சுங்க, எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்துட முடியாது. ஸோ இந்த இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குதுன்றத மைண்டில் வச்சுங்க, ஒரு குறிப்பு மாதிரி வச்சுங்க, நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் சரிங்களா. அப்போ 196 வந்துருச்சு, கரெக்டு தானே? ரைட். இப்போ இதை 5 வகுக்கணும், ரொம்ப சிரமம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 5 ஈஸியாக வகு முடித்து வகுத்துருங்க. வகு முடியாத இந்த எந்த எண்ணோ அந்த எண்ணை 2 முறை கூட்டி 1-0 கேன்சல் பண்ணிங்க. அப்போ 196 மைண்ட்லேயே 2 முறை கூட்டணும் சரிங்களா. 6 6 12 மீதி இங்கே 1 9 1 10 19 மீதி 1 3 சரிங்களா. அப்போ 39 392 இங்கே என்ன சொன்னேன், 0 இருந்தால் 0 கேன்சல் பண்ணோம், இல்லைனா ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சுக்கணும். அப்படி தள்ளிப்புள்ளி வச்சுக்கிட்டேன், கரெக்டாக? ரைட்டு. அப்போ 39.2 சாமி, கரெக்டாக? ரைட். இப்போ 39.2 ஆப்ஷனில் இல்லை, ஆனால் அவன் கேட்டதை தொகை தான் கேட்டிருக்கான். 1400 அசல், 1400 அசல். இதாக கூட அந்த 39.2 கூட்டிங்க, 2 வச்சுங்க, 9 3 4 1 1439.20 ரூபாய் எவ்வளோ அக்யூரேட்டாக வருது பாருங்கள். இதுக்கே நான் எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை, ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் 1 தான், டேட் ப்ராப்ளம் பொறுத்து வரைக்கும் 1 தாங்க சரிங்களா. இருங்க இதையும் அழிச்சு விட்டுறேன். ஓகே, அடுத்தது 221வது கேள்வி. ரூபாய் 12,000 ஆண்டு வட்டி வீதம் 21 May 1999 இருந்து 2 August 1999 வரை கிடைக்கும் தனி வட்டியை காண்க. தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ தொகை கேட்கல பாருங்க. மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட், அப்போ இப்போ இது ஓம் அரசம், நீங்களே போடுங்க. இதில் எத்தனை மாதம் நீங்களே யோசித்து பாருங்க. மே வந்து கடைசியாக தான் ஊற்று வச்சுக்கிறேன், 21. அதுக்கடுத்தது மேனா ஜூன் ஜூலை ஆகஸ்ட், நடுவில் 2 தான். அப்போ 30 30 60 தான் வரும், எப்படி கூட்டி பார்த்தாலும் 100 தான் வரும். 100 வந்தால் என்ன போடுதுன்னா அதே தான் போடுங்க ஆன்சரு. அடாடாடா போட்டிங்களா, வெரி குட்டுங்க. இப்படி தான் இருக்கணும், இதான் என்ன சொல்கிறத நல்ல பிள்ளை கிழக்கு. எவ்வளோ சுறுசுறுப்பு ஆன்சரை போட்டிங்களா, வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர்ப்பா. அடுத்தது ஃபைனல் சம்முக்கு வந்தாச்சு, 200 ஓம் ஆக்ஸ் சம் தானே சொன்னேன், ஆப்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ 230, பி வந்து 172, சி வந்து 194, டி வந்து 216. வெரி குட், அதுக்குள்ளேயே போட்டிங்க, குட்டுங்க. அடுத்தது 222வது குவஷின், ராகுல். இதில் 1 முறை தான் ராகுல் 2 போட்டுனா சரி விடுங்க. ராகுல் வந்து 7 6 2020 அன்று 4000 ரூபாய் கடனாக பெற்று அதை வந்து 19 8 2020 அன்று திருப்பி செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்ட அவருடைய செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ராகுல் பையபுள்ள வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2020 வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் கடனை வாங்கிச்சு. அது 19 6 2020 அன்னைக்கு 5% வட்டி போட்டு மொத்தத்தையும் கொடுத்துதுங்க, வட்டியும் முதலமா. அப்படின்னா எவ்வளோ கொடுக்கும், இதுதான் கேள்வி, கரெக்டா? புரியுதா? ரைட்டு. இப்போ நீங்களே பாருங்களேன், இதில் வந்து பார்த்தினா இது 6ஆம் மாதம் கரெக்டா, இது 8ஆம் மாதம், 6னா 7 8.
அப்போ நடுவில் ஒரே மாதம் தான் இருக்குது. அப்போ எப்படி போனாலும் 100 தான் வருது. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்போ முதல்ல அசல் வந்து 4000 கொடுத்துருக்கான், அதை எழுதிக்கிட்டேன். கூடவே வந்து பர்சன்டேஜ் வந்து 5% கொடுத்துருக்காங்க, அதையும் பெருக்கிக்கிட்டேன். கூடவே வருஷத்தை போடணும், எப்படி பார்த்தாலும் 100 தான் வருது அப்படின்னா 1/5 போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ அசலாக கூட பர்சன்டேஜ் இருக்குன்னா 2 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு. இந்த 5 கேன்சல், நான் 40 சாமியே. அப்போ ஆல்ரெடி ஒரு 4000 கடன் வாங்கிக்கிறாப்ல, கரெக்டா? வட்டி வந்து ஒரு 40 கூட்டினா 4040. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அழகா பாருங்க, ஒரு 25 உங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்துட்டேன், இந்த டேட் ப்ராப்ளம் மொத்தமே முடிஞ்சு போச்சு. சரிங்களா, இதுக்கப்புறம் தனி வட்டியில எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். சரிங்களா, கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். ஏதாவது புரியலாம், மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.